சரஸ்வதி பூஜைக்காக இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நாம் பண்ணியிருக்கோம். சரஸ்வதி என்ன வித்யா கடவுள், அது வித்தியிலிருந்து தானே எல்லாமே ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வித்யா படித்து முன்னேறணும் தான், சரஸ்வதி தான் கடவுள், சரஸ்வதியிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த சரஸ்வதி பூஜைக்காக இவ்வளோ அழகான தத்ரூபமான ஓவியங்கள் வரைய முடிஞ்சது. இது சரஸ்வதி பெயிண்டிங். இது நான் அப்ஸ்ட்ராக்டாக பண்ணியிருக்கேன், நைஃப் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கோம். இது நான் இமேஜின் பண்ணி பண்ண ஒரு பெயிண்டிங். இது சைனீஸ் பெயிண்டிங்கோட மிக்சிங் கூட நான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியன் பெயிண்டிங்ஸில் வந்துட்டு இந்தியா அதை விட டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்துட்டு இந்த க்ரௌன் எல்லாம் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி அந்த அன்னப்பறவை, அந்த வாட்டரோட எஃபெக்ட்டுக்கு அந்த ப்ளூ, அந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு சரஸ்வதி வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு தீம் எடுத்திருக்கேன். கீழ் போர்ஷன் வந்துட்டு அது வாட்டரோட எஃபெக்ட் ப்ளூவில் காமிச்சிருக்கோம், மேல் போர்ஷன் வந்துட்டு ஸ்கையோட எஃபெக்ட் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ட்ரீ, அதே போல் இடத்து மேலே ஒரு பீகோக் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக கலர்ஃபுல்லாக நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இது துர்கை பெயிண்டிங். ஆக்சுவலி இந்தியன் தேவதைகள்னு பவர்ஃபுல்லான தேவி வந்துட்டு துர்கை அம்மன். இந்த நவராத்திரி வந்துட்டு ஸ்பெஷல் வந்துட்டு துர்கை அம்மனுக்கு. ஸோ துர்கைக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரெட் கலராக இருக்கும், அப்படி ஓர்னமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப அற்புதமாக, அதே போல் அந்த கையில் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஐஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மைலியாக தான் காமிச்சிருக்கேன் நான், சிரிக்கிற மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நான். அதே போல் அந்த ஹேர் வந்துட்டு பறந்து போகிற மாதிரி, அதே போல் இன்னொன்று வந்துட்டு அந்த லைன் லைன் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது துர்கை அம்மனோட பெயிண்டிங். அந்த க்ரௌன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த அதில் லயிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா. அதே மாதிரி அந்த ஹேர் ஹேர் வந்துட்டு அந்த வானத்தோடு சேர்ந்து அப்படி அலை மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இந்த துர்கை அம்மனோட ஸ்பெஷல் என்னென்னா இது இதுக்கு திருக்கண் இருக்கும், அதே மாதிரி சிவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது சிவனோட அந்த ஒரு பவர்னால் பார்வதி ஹாஃப் ஆஃப் சிவனோட பாதி மெய்ன்னு சொல்லுவாங்க பார்வதி. ஸோ அதனால் அந்த சிவனோட அந்த அம்சம் இருக்கிறதுனால இதுவும் அந்த கண் அப்படியே திருக்கண்ணு வரைஞ்சிருக்கும். ஆக்சுவலி முதல்ல நீங்கள் பார்த்துட்டோன்னா சிவா விஷ்ணு பிரம்மா இவர் மூணு நாள் சேர்ந்து நிற்கிற பெயிண்டிங் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்துட்டு மூணு தேவிகள் சேர்ந்த மாதிரி, அதாவது புத்தி வேணும், சக்தி வேணும், அதே மாதிரி தனமும் வேணும், அது மூணுமே சேர்ந்து வந்தால் எப்படி ஒரு மனுஷன் உதவுற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்துட்டோன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டைலில் பண்ண இந்த பெயிண்டிங்கில் சரஸ்வதிக்கு லோட்டஸ் அதே மாதிரி அந்த ஓலைச்சுவடி எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் நான் அது கிரியேட் பண்ணியிருக்கோம். துர்கா தேவிக்கு வந்துட்டு அதே மாதிரி அந்த உடுக்கு, அதே மாதிரி அந்த திருச்சூலம் இதெல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும், அதுவும் காமிச்சிருக்கேன். ஸோ லக்ஷ்மி தேவிக்கு வந்துட்டு கையில் அந்த அந்த குடத்திலிருந்து குடம் அதே மாதிரி எல்லாமே காமிச்சிருக்கோம். இது தனலட்சுமி, அதாவது கையிலேருந்து நிறைய பணம் கொட்டுற மாதிரி இதில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ஐஸ் ப்ளூ ஐஸில் கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த லோட்டஸில் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த லோட்டஸ் கீழ் போர்ஷன் வந்துட்டு வாட்டர் காமிச்சிருக்கு. இந்த அற்புதமான இந்த பெயிண்டிங்கில் ஒவ்வொரு கைகளிலும் ஒவ்வொரு அது சர் லக்ஷ்மி கையில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த தேவியோட பெயிண்டிங் பார்த்துட்டிங்கன்னா இதோட க்ரௌன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்ரௌனோட டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த கழுத்தில் ஓர்னமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டில் இருக்கிற அது ரொம்ப அழகாக அற்புதமாக இதில் நான் வரைஞ்சிருக்கோம்.